ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன். சீராக்கின் ஞானம் 40:17. இரக்கம் என்பது நலமிகு பூங்கா போன்றது, தருமம் என்றும் நிலைக்கும். என் அன்பு மக்களே, ஒவ்வொரு குழந்தையையும் உற்று பார்க்கும் போதும் அக்குழந்தை மிக அழகாய் இருக்கிறது போல நம்முடைய இரக்கம் ஒவ்வொரு மனிதருக்கும் நலமிகு பூங்காவை போல் மகிழ்ச்சிக்குரியதாய் இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, தர்மம் செய்வதை குறித்து நீங்கள் அக்கறையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறோம். தூய பேதுரு தூய பவுலுக்கு எழுதிய கடிதத்திலே கலாத்தியர் 2:10 ஏழைகளுக்கு உதவி செய்ய மறுக்க வேண்டாம், மறக்க வேண்டாம் என்று எழுதியிருக்கிறார். அதுபோல நீங்களும் தர்மம் செய்வதில் நேரத்தையும் காலத்தையும் செலவிடுங்கள். பல வேளைகளிலே நீங்கள் செய்கின்ற தர்ம செயல்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாய் உங்களுக்கு திருப்பி வரும். இறைவார்த்தை சொல்லுகிறது போல, இதோ ஏழைகளுக்கு உதவி செய்கிறவர் முழு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வார் என்று எழுதியிருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, சீராக்கின் ஞானாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தான தர்மம் செய்கிறவர்கள் தங்கள் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக்கொள்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறார். நீங்கள் எவ்வளவு தூரத்திற்கு தர்மம் செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசிமலை, ஆசீர்வாதத்தினுடைய கடல் அலை உங்கள் வீட்டை தேடி வரும். அன்பானவர்களே, என் அன்பு பிள்ளைகளே, இதோ நீங்கள் நன்மை செய்வதற்காகவே பிறந்தவர்கள் என்பதை மறந்து போக வேண்டாம். இன்று நல்ல பல மக்களுக்கு, இறை பற்றுள்ளவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். நலமிகு கொடைகள் ஆண்டவர் உங்களுக்கு அருள்வார். இதோ இந்த உண்மையை உணரக்கூடிய நாள் இந்த நாள். ஆசியை உங்களுக்கு முழுமையாய் தருகிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேலை தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே கடவுள் அப்பா, நீ ஒருவரே இரட்சகர் அப்பா, நீ ஒருவரே யாவையும் தெய்வமாயிருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, பிதாவே உமை போற்றுகிறோம். அப்ரஹாமின் தேவனே உமை போற்றுகிறோம். ஈசாக்கின் தேவனே உமை போற்றுகிறோம். யாக்கோபின் தேவனே உமை போற்றுகிறோம். அன்பே என் தந்தையே போற்றுகிறோம். தூயவரே உமை போற்றுகிறோம். உண்மையே தந்தையே போற்றுகிறோம். நீதியே கருணையே போற்றுகிறோம். பெருமையுள்ள தந்தையே போற்றுகிறோம். இரக்கமுள்ள தந்தையே போற்றுகிறோம். இன்பமே என் தந்தையே போற்றுகிறோம். மகிழ்வே என் தந்தையே போற்றுகிறோம். நிறைவே என் உயிரே போற்றுகிறோம். படைப்பவரே தந்தையே போற்றுகிறோம். காப்பவரே தந்தையே போற்றுகிறோம். கொடுப்பவரே தந்தையே போற்றுகிறோம். இருப்பவரே வாழ்பவரே போற்றுகிறோம். வல்லவரே தந்தையே போற்றுகிறோம். ஆம் ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே உன் கரங்களில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா தகப்பனே, இந்த நாள் முழுவதும் உங்கள் கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுத்து உன் வழியாகவே எங்களை வழிநடத்தி செல்லும். ஆண்டவரே, இரக்கம் என்பது
நலமிகு பூங்கா போன்றது என்று சொன்னீரே ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படி எங்களை நிறைவாக நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. வழியும் சத்தியம் ஜீவனும் நானே என்று சொல்கிற கடவுளப்பா, எங்கள் மீது இரக்கம் காட்டும் ஆண்டவரே, எங்களை கைவிடாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுவீராக சுவாமி. வார்த்தையானது இயேசுவே, நீர் ஒருவரே சுவாமி. அப்பா தகப்பனே, உமே நாங்கள் ஆராதிக்கிறோம், உமே நாங்கள் ஆராதிக்கிறோம். வாக்கு மனிதனானார் என்று சொன்ன வார்த்தையின்படி உங்கள் வார்த்தையை எங்களுக்குள்ள குடிகொள்கிற அளவுக்கு எங்களை ஆசீர்வதையும் ஆண்டவரே. எங்கள் மேடு இரக்கம் காட்டும் ஆண்டவரே. பேர் இரக்கமுள்ள தேவனென்று நாங்கள் நம்புகிறோம் அப்பா. என்னிடத்தில் வருகின்றவர்களை புறமே நான் தள்ளுவதில்லை என்று நீ சொன்னீரே தகப்பனே. அப்பா தகப்பனே, தர்மம் என்பது தான் ஆண்டவரே மிகவும் பிரியமான காரியம் என்று நீ சொல்லிக் கொடுத்திருக்கிறே ஆண்டவரே. அப்பா தகப்பனே, எங்களை நீர் ஆசீர்வத்து வழி நடத்திவீராக சுவாமி. எங்களை ஒருபோதுக்கு திக்கற்றோளா விடாதபடிக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுவீராக சுவாமி. அப்பா தகப்பனே, எங்களை ஆசீர்வதையும் இந்த நாள் முழுவதும் ஒவ்வொரு காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. என்னென்ன தேவைகள் என்று நீர் அறிந்து ஆண்டவரே. நேற்றைக்கும் இன்றைக்கும் என்றென்றைக்கும் மாறாத கடவுள் அப்பா, உங்களுடைய ஆசீர்வாதமே எங்களுக்கு போதுமானது ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, அப்பா தகப்பனே, இதோ காய்ச்சல்களாலும் வைரஸ் காய்ச்சல்களாலும் அப்பா முழுகி கிடக்கிறோம் ஆண்டவரே. பலவிதமான காய்ச்சல்கள் ஆண்டவரே, அதுக்கு மருத்துவமே இல்லை அப்பா தகப்பனே. ஒவ்வொரு மக்களையும் நிறைவாக நீ ஆசீர்வதித்தரலும் தகப்பனே. உன் கரம் தொட்டாலே போது குணமாகும் அப்பா. யாயுட மகளுக்கு கூட ஆண்டவரே அப்பா நல்ல ஒரு சுகத்தை நீ கொடுத்தது போலையும் வழி நடத்துவீராக சுவாமி. அப்பா தகப்பனே, பேதுருடைய மாமியார கூட நீ சுகப்படுத்தின தேவன் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, ஒவ்வொரு மக்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக சுவாமி. ஒவ்வொரு மருத்துவமனையிலும் ஆண்டவரே அப்பா எத்தனையோ நோயாளிகள் இருக்கிறார்கள் ராஜா, அவர்களெல்லாம் நீ பொறுப்பெடுத்து கொண்டு நல்ல ஒரு சுக சௌக்கியத்தை கொடுத்து வழி நடத்தும் ஆண்டவரே. உன் பரிசுத்த ரத்தத்தால் நிரப்பும் ஆண்டவரே. அப்பா எல்லா வித வைரஸ் காய்ச்சல்களும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அகன்று போகட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜபிக்கின்ற போது அந்த ஜமையின் ஜபத்தின் வல்லமை உண்டன்னு சொன்ன தேவன் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, பிள்ளைங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் எந்த ஒரு வைரஸ் காய்ச்சல் பிள்ளைங்களுக்குள் நெருங்காதபடிக்கு உன் ரத்த கோட்டையில் என்னை வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. உன் ரத்தத்தினால இடக்கட்டுப்படியாக மன்றாடுகிறோம் ராஜாவே. அவர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுத்து வழி நடத்தும் தகப்பனே. ஒவ்வொரு மக்களையும் பொறுப்படுத்த ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல தகப்பனே. ஆமேன்.